தமிழ்நாட்டில் பயன்படுத்தப்படும் மின்சாரத்திற்கான தொகை இரண்டு மாதங்களுக்கு ஒருமுறை மின்வாரியத்தால் வசூலிக்கப்பட்டு வருவது வழக்கமான ஒன்று கூடுதலாக மின்சாரம் பயன்படுத்துவோருக்கு டெபாசிட் தொகை வசூலிக்கப்படுகிறது இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த டெபாசிட் தொகை வசூலிக்கப்படும் டெபாசிட் தொகையை விட மின்சாரம் பயன்படுத்துவதற்கான கட்டணம் அதிகரிக்கும் போது கூடுதலாக டெபாசிட் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது கூடுதல் டெபாசிட் கட்டணம் வசூலிப்பது குறித்து அஞ்சல் மூலமாகவோ பதிவு செய்யப்பட்ட மின் நுகர்வோரின் செல்போனுக்கு குறுஞ்செய்தி மூலமாகவோ மின்வாரியம் தகவல் அனுப்பும் ஆனால் தற்போது மின் கட்டணத்துடன் கூடுதல் டெபாசிட் கட்டணமும் சேர்த்து வசூலிக்கப்படுகிறது இது குறித்து மீட்டர் ரீடிங் அட்டையில் மின்வாரிய ஊழியர்கள் குறிப்பிடுவது இல்லை இதனால் நுகர்வோருக்கு குழப்பம் ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது இது தவிர கடந்த இரண்டு மாதங்களாக வாட்டி விதைத்த கோடை வெயிலின் காரணமாக வீடுகளில் ஏசி மின்விசிறி ஆகியவற்றின் பயன்பாடு அதிகமாகவே இருந்தது இதனால் நுகர்வோருக்கு வழக்கத்தை விட இந்த மாதம் கூடுதலாகவே மின்கட்டணம் வந்துள்ளது இந்நிலையில் கூடுதல் டெபாசிட் கட்டணம் வசூலிப்பதால் நுகர்வோருக்கு கடும் நிதி சிக்கல் ஏற்பட்டுள்ளது அதாவது மூன்றாயிரம் நாலாயிரம் மின்கட்டணம் வந்துள்ளவர்களுக்கு டெபாசிட் கட்டணமாக ரூபாய் பத்தாயிரம் முதல் இருபதாயிரம் வரை கூடுதலாக வசூலிக்கப்படுகிறது சென்னை அண்ணாநகர் சாந்தி காலனியில் உள்ள மின்வாரிய அலுவலகத்திற்கு ஒரு பெண் ஒருவர் தனது வீட்டுக்கான மின்கட்டணம் ரூபாய் ஐந்தாயிரத்தை செலுத்த சென்றுள்ளார் அப்போது அவரிடம் மின் கட்டணம் ஐந்தாயிரம் மற்றும் டெபாசிட் கட்டணம் ரூபாய் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு என மொத்தம் பதினேழாயிரத்தி ஐநூறு செலுத்துமாறு அங்கிருந்த ஊழியர் கூறியுள்ளார் இவ்வளவு தொகையா என அதிர்ச்சியடைந்த அந்த பெண் கடும் கண்டனம் தெரிவித்து ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து மின்வாரியத்தின் இந்த நடவடிக்கைக்கு மின் நுகர்வோர் பலரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் தங்களது எதிர்ப்புகளையும் பதிவு செய்தனர் இதன் எதிரொலியாக கூடுதல் டெபாசிட் கட்டணம் வசூலிப்பதை மின்வாரியம் தற்போது நிறுத்தியுள்ளது இது குறித்து மின்வாரிய அதிகாரிகள் கூறும்போது கூடுதல் டெபாசிட் கட்டணம் வசூலிப்பதற்கு மின் நுகர்வோரிடம் இருந்து கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது கூடுதல் டெபாசிட் கட்டணம் வசூலிக்க வேண்டாம் என முதல்வரும் அறிவுறுத்தியுள்ளார் எனவே கூடுதல் டெபாசிட் கட்டணம் வசூலிப்பதை மின்வாரியம் நிறுத்தியுள்ளது ஏற்கனவே நுகர்வோரிடம் வசூலிக்கப்பட்ட டெபாசிட் தொகை அடுத்த பில்லில் கழிக்கப்படும் என்று மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்